உத்தரகாண்டில் மகேஷ்குமார் என்பவர் தான் பூஜை செய்யும் போது இடையூறாக இருந்த குடும்பத்தினர் 5 பேரை கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ராணி போக்ரி அருகே மகேஷ்குமார் என்பவர் 75 வயதான தாய், மனைவி மற்றும் 3 பெண் பிள்ளைகளோடு வசித்து வருகிறார். மகேஷ்குமார் கடந்த 10 ஆண்டுகளாக வேலையில்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார் என்றும், ஸ்பெயினில் பணிபுரியும் அவரது சகோதரர் உமேஷ் அனுப்பும் பணத்தில்தான் குடும்பம் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மகேஷ்குமார் நேற்று காலை 7:30 மணி அளவில் தனது வீட்டில் பூஜை செய்துள்ளார். அப்போது அவருடைய மனைவி நீட்டு தேவி கேஸ் சிலிண்டர் காலியாகிவிட்டது என கூறியுள்ளார். கோபமடைந்த மகேஷ்குமார் பூஜையின் போது தொந்தரவு செய்துவிட்டதாக கூறி அவரது தாய், மனைவி மற்றும் 3 பெண் குழந்தைகள் ஆகிய 5 பேரை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து அக்கம் பக்கத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது பைத்தியக்காரத்தனத்தால் குடும்பத்தையே கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.